அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் கீதாராணி ஆசிரியையின் பணிவான வணக்கம். 11ஆம் வகுப்பு பாடம் 6 பெருகி வரும் வணிகத்திற்கும் வியாபாரத்திற்குமான வணிகர்களுடைய பங்களிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் வணிகம் மிக பெருமளவில் விரிவடைந்தது என்பது உண்மைதான். இத்தகைய சாதனையானது பொருளாதார உற்பத்தியின் அடித்தளத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களே முக்கிய காரணமாக எட்டப்பட்டிருக்க வேண்டும். அதாவது கோமேதகம் போன்ற வெட்டி எடுக்கப்பட்ட நவரத்தின கற்கள் போன்ற முதல்நிலை உற்பத்தி பொருட்கள் விஷயத்தில் கூட அதிகரித்த தேவையானது சுரங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வேலை செய்வதையும் அதிக கருவிகளையும் அதிக மூலதனத்தையும் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும். துணிகளை பொறுத்த மட்டில் நெசவு செயல்பாட்டிலும் நெசவுக்கான நூலை தயாரிக்கிற நூற்பு போன்ற துணை செயல்பாடுகளிலும் மேலும் ஒரு கால் கச்சா பொருட்களின் விநியோகத்தை அதிகரிக்கிறதுக்காக அதிக பருத்தியை விளைவிக்கிறதுலையும் ஒரு கணிசமான பெருக்கம் இருந்திருக்கணும். வளர்ந்து வருகிற வணிகம் இப்படி ஒரு கணிசமான அளவில் பொருளாதார விரிவாக்கத்துக்கு இட்டு செஞ்சிருக்கும். வணிகம் வளர்ந்த நிலையில் வணிகர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக பெருகி இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானவர்களாகவும் இருக்கின்றனர். பெருநகரங்களின் அங்காடிகளில் உணவு தானியங்கள், துணி, தங்கம், நகைகள் போன்றவற்றில் குறிப்பான ஒரு பொருளை மட்டுமே வணிகம் செய்வோர் இருந்தனர். வணிகர்கள் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி தான் வெளிநாடுகளோடு தரை வழியாகவும் வணிகம் செஞ்சாங்க. நிறுவனமயப்பட்ட ஏற்பாடுகளால் வணிக சுற்றுகள் மேலும் சிறப்புத்தன்மை கொண்டவை ஆயின. இந்த வளர்ச்சியானது விரிவடைந்து வரும் வணிக நடவடிக்கைகளுக்கும் மிகவும் உதவியது. இப்போதான் நமக்கு வணிகத்தில் பணம் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வினா இன்னைக்கு எழுகிறது. இதற்கு விடையளிப்பது கடினம்தான். நவீனத்துக்கு முந்தைய அனைத்து பொருளாதாரங்களிலுமே பரிமாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஊடகமாக பண்டமாற்று முறை விளங்கி இருக்கிறது. உதாரணமாக தமிழ் பகுதியைச் சேர்ந்த உப்பு வணிகர்கள் கிழக்கு உட்புற கடற்கரை பகுதியிலிருந்து தங்களுடைய வண்டிகளில் உப்பை ஏற்றி கொண்டு குழுக்களாக சேர்ந்து சென்றனர். அவர்கள் தங்களுடைய உப்பை பணத்துக்கு விற்காம ஏனைய பண்டங்களுக்காகவும் இதர தேவைகளுக்காகவும் பண்டமாற்று செய்து கொண்டிருக்கவே வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் தரைவழி, கடல்வழி வணிகம் ஆகியவற்றின் அளவும் கூடவே நகர அங்காடிகள் குறித்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சித்தரிப்புகளில் பணம் தான் பரிமாற்றத்துக்கான முக்கிய ஊடகமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றன. இந்த அனுமானத்தை பல்வேறு மையங்களிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற ரோமானிய நாணயங்கள் மெய்ப்பிக்கின்றன. சுழற்சியில் இருக்கக்கூடிய பண அளவை அதிகரிக்கிறதுக்காக உள்நாட்டிலேயே போலி ரோமானிய நாணயங்களையும் கூட அச்சடிச்சிருக்காங்க. அமராவதி ஆற்றுப்படுகையில் பெரிய அளவுகளில் சேர நாணயங்களும் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுகளில் இந்தோ கிரேக்க குசான நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பணமயமாக்கத்தின் அளவு குறித்து அதே மாதிரி ஒரே முடிவுக்கு இட்டு செல்ல முடியும். இவை அனைத்துமே பண்டைய காலத்தில் பரிமாற்ற ஊடகமாக பணம் கணிசமான அளவுக்கு பயன்பட்டது என்ற ஊக்கத்துக்கே இட்டு செல்லும். மீண்டும் ஒரு முறை பெருகி வரும் வணிகத்திற்கும் வியாபாரத்திற்குமான வணிகர்களுடைய பங்களிப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். வணிகம் பெருமளவு வளர்ந்த நிலையில் வணிகர்களுடைய எண்ணிக்கையில் பெருகி சமுதாயத்தில் முக்கியமானவங்களாக ஆயிட்டாங்க. கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் வெளிநாடுகளுடன் தரை வழியாகவும் வாணிபத்திலையும் ஈடுபட்டாங்க. இந்த வளர்ச்சி தான் விரிவடைந்து வரக்கூடிய வணிக நடவடிக்கைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. எனவே வணிகம் விரிவடைந்து பொருளாதார உற்பத்தியின் அடித்தளத்தில் முக்கிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. வணிகம் வளர்ந்த நிலையில் வணிகர்கள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியமானவங்களாயிட்டாங்க. பெருநகரங்களின் அங்காடிகளில் உணவு தானியங்கள், துணி, தங்கம், நகைகள் போன்றவற்றில் குறிப்பான ஒரு பொருளை மட்டும் வணிகம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வணிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடல் கடந்து வணிகத்திலையும் ஈடுபடுறாங்க. அதே போல தான் வெளிநாடுகளோடு தரை வழியாகவும் வணிகம் செய்து வந்தனர். நிறுவனமயப்பட்ட ஏற்பாடுகளால் வணிக சுற்றுகள் மேலும் சிறப்புத்தன்மை கொண்டவைகளாயின. இந்த வளர்ச்சியானது விரிவடைந்து வரும் வணிக நடவடிக்கைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாடங்களை எளிமையான முறையில் படிக்க எனது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.